ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மூவி தமிழ்டா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டாப் ஃபைவ் அனிமேஷன் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் அஞ்சு வீடியோஸ் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். அந்த அஞ்சு வீடியோஸில் சொல்லாத அனிமேஷன் படங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த அஞ்சு படங்களுமே பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் இருக்குது. நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம், மேலே ஐ பட்டன் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே வர பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆன் டைமுக்கு வந்து சிரம். ஸோ என்னை ஃபாலோ பண்ணாதவங்க எல்லா சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவது பார்க்க போறோம் படம் பாத்தீங்கன்னா, 2016 ரிலீஸ் ஆன ஒரு அனிமேஷன் அட்வென்ச்சர் மூவியான நாம் ஆஃப் த நார்த். படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் போலார் பியர் தாங்க ஹீரோ. ஸோ அந்த போலார் பியர் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டுருக்கு. அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஐஸாக தான் இருக்கும். ஸோ ஐஸ் இருக்கிற இடத்துல தான் போலார் பியர் மற்ற விலங்குகள்லாம் வாழ்ந்துட்டுருக்கு. ஸோ அந்த இடத்த பார்த்தீங்கன்னா மனிதர்கள் போய் பார்க்குறாங்க. ஸோ மனிதர்களை பார்த்துட்டு ஒரு ஐடியா பண்ணுறாங்க, இந்த இடத்துல நம்ம வீடெல்லாம் கட்டினா எப்படி இருக்கும், ஷாப்பிங் மால் சொல்லிட்டு ஏகப்பட்ட பில்டிங்ஸை பார்த்தீங்கன்னா கட்டலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த போலார் பியர் பார்த்தீங்கன்னா அதை தடுக்கிறதுக்காக, ஸோ மனுஷங்க வாழ்கிற நியூயார்க் சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா அந்த போலார் பியர் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கிளம்புறாங்க. ஸோ கிளம்பி அந்த பில்டிங் கட்டுற ஆளை பார்த்தீங்கன்னா தடுத்தாங்களா இல்லையாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. ஸோ இந்த படத்துக்கு ஐஎம்டிபிலேருந்து 3.4 out of 10 கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே கம்மியான ரேட்டிங், ஏகப்பட்ட நெகட்டிவ் ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஸோ மனுஷங்க அந்த இடத்துக்கு போய் பில்டிங் கட்டுறதே முதல் லாஜிக் மிஸ்டேக்குங்க. ஸோ அதனாலே இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு. ஸோ இந்தமாரி நெகட்டிவ் ரிவ்யூஸில் என்ன முக்கியப்பா, ஜாலியாக ஒரு அனிமேஷன் படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, அதுவும் லாஜிக் இல்லாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல காமெடியான மூவியை சொல்லலாம், பார்க்காதவங்க ஒரு கார் ட்ரை பண்ணி பாருங்கள். Name of the North. Wait for it. Jeez, they don't call this place a concrete jungle for nothing. நம்ம லிஸ்ட்டில் நல்லா தான் பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா, 2007 ரிலீஸ் ஆன ஒரு அனிமேஷன் காமெடி மூவியான ஸ்ட்ரேக் த தேர்டு. படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஒரு ராஜ்யம் இருக்குது. அந்த ராஜ்யத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால இப்போ இறக்குற நிலமையில் இருக்கார். அவரோட மருமகனான நம்ம ஹீரோ, அவர் பேர் தான் ஸ்ட்ரெக். ஸோ நீ தான் அடுத்த ராஜாவாக வரணும்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இறந்து போயிடறாரு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுதியானவரே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் புலம்புறாரு. ஸோ இதுக்கு நான் வேற ஒரு ஆளை தேடி கிளம்ப போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. வேற ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் இருக்கான். ஸோ அவன் தான் இந்த நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா சரியான ஆள் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அவனை தேடி போகிற பயணம் தாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. ஸோ இந்த படத்தில் ஒரு வில்லன் இருக்கான். ஸோ அந்த வில்லன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை அழிக்கிறதுக்காக முயற்சி பண்ணலாம். ஸோ இவனை எப்படி சமாளித்தாரு, ஸோ கடைசியில் இந்த ராஜாவை கூட்டு வந்தாங்களா இல்லையாந்தாங்க படத்தோட மீதி கதை. ஜாலியான ஒரு அட்வென்ச்சர் மூவின்னு சொல்லலாம். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படம் தமிழ் டப்பிங்ல இருக்கு. இந்த படத்துக்கு ஐஎம்டிபிலிருந்து 6.1 out of 10 கொடுத்திருக்காங்க. சோ இந்த படம் பார்க்காதவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. செக் தி தர்ட். I think that went pretty well. நம்ம லிஸ்ட்டில் மூணாவதாக பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா, 2004 ரிலீஸ் ஆன ஒரு அனிமேஷன் ஃபேமிலி மூவியான த போலார் எக்ஸ்பிரஸ். ஸோ படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நம்ம ஹீரோ ஒரு சின்ன பையன். ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் மேலேயே பார்த்தீங்கன்னா நம்பிக்கையே இல்லை. சாண்டா கிளாஸ்னாலே ஒரு போலியானவர், ஸோ அந்தமாரி ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் நினச்சி வாழ்ந்துன்னு இருக்கான். இப்போது கிறிஸ்மஸ் டைம் பார்த்தீங்கன்னா வருது. ஸோ அந்த கிறிஸ்மஸுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா அவன் வீட்டாண்ட ஒரு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வந்து நிற்குது. ஸோ அந்த ட்ரெயின் பேர் பார்த்தீங்கன்னா போலார் எக்ஸ்பிரஸ். இந்த போலார் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் தாத்தா இருக்கிற இடத்துக்கு போய் சேரும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினில் ஏற்றிட்டு கிளம்புறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவை நேரில் பார்த்தாரா, ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சுன்னா இந்த படத்தோட ஸ்டோரி. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு முழுக்க முழுக்க ஒரு அட்வென்ச்சர் கலந்து காமிச்சிருப்பாங்க. ஒரு சூப்பரான மூவின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும், ஃபேமிலியோட கூட சேர்ந்து பார்க்கலாம். இந்த படத்துக்கு ஐஎம்டிபிலேருந்து 6.6 out of 10 கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்காதவங்க ஒரு கார் ட்ரை பண்ணி பாருங்க. போலார் எக்ஸ்பிரஸ். நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா, 2012 ரிலீஸ் ஆன ஒரு அனிமேஷன் ஃபேமிலி மூவியான ரைஸ் ஆஃப் த கார்டியன்ஸ். படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம். இந்த படத்தோட வில்லன் பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டவன், வில்லன்னாலே கெட்டவன் தான். அவன் பூமியில் இருக்க நிறைய குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா அழிக்கிறதுக்காக பூமிக்கு வரான். ஸோ அதை தடுக்கிறதுக்காக பூமியில் பார்த்தீங்கன்னா ஸோ கார்டியன்ஸும் சொல்ல போகிற ஹீரோலாம் இருக்காங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கெட்டவனை எப்படி தடுத்தாங்கன்னு தாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. ஒரு ஆக்ஷன் அனிமேஷன் மூவின்னு சொல்லலாம், படம் உண்மையில் நல்லா இருக்குங்க. ஸோ ஐஎன்டிபிலேருந்து இந்த படத்துக்கு 7.3 out of 10 கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள், ரைஸ் ஆஃப் த கார்டியன்ஸ். நம்ம லிஸ்ட்டில் நம்பர் ஒன் மூவி பார்த்தீங்கன்னா, 2016 ரிலீஸ் ஆன ஒரு அனிமேஷன் ஃபேமிலி மூவியான
கூபோ அண்ட் த டூ ஸ்டிங்ஸ். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் அவார்டுனே சொல்லி இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு அவார்டு வாங்கியிருக்கு. அந்தளவுக்கு இந்த படம் சூப்பராக இருக்குது. இந்த படத்துக்கு ஐஎம்டிபிலேருந்து 7.8 out of 10 கொடுத்துருக்காங்க. ஸோ படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா கூபோன்னு சொல்லப்படுற ஒரு சின்ன பையன் இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட ஒரு மலை அடி வாரத்தில் பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டுருக்கான். அவரோட தாத்தா பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வில்லன்தனமாக பண்ணுவார். அவங்கள தேடி வந்து அவங்கள தொந்தரவு பண்ணினே இருப்பார். ஸோ இதுலேருந்து அவங்க தப்பிக்கிறதுக்காக அந்த பையனோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சாமுராயாக இருப்பார். ஸோ அந்த சாமுராய் சூட்டை பார்த்தீங்கன்னா இவன் கண்டுபிடிச்சி அந்த சாமுராய் சூட்டை இவன் போட்டால் தான் அவன் தாத்தா கிட்டேருந்து அவன் தப்பிக்க முடியுன்ற நிலைமைக்கு வந்திருப்பார். அவங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்றத பார்த்தீங்கன்னா அப்புறம் தான் அவனுக்கு தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வச்சிருப்பாங்க. படம் பார்க்கறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கடைசியில் அவன் அந்த சாமுராய் சூட்டை போட்டு அந்த வில்லனை அழிச்சாங்களா இல்லையாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. ஸோ இந்த ஒரு நல்ல அனிமேஷன் மூவியே சொல்லலாம், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கூபோ அந்த டூ ஸ்டிங்ஸ். I don't got this. Okay friends, இன்றைக்கி நான் சொன்ன 5 படங்கள்லேருந்து உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எந்த படம் பார்க்க போகிறேன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் தாராளமாக டிஸ்லைக் பண்ணுங்கள். என்னை ஃபாலோ பண்ணாதவங்க எல்லா சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பர்.